உயிரினங்கள் பற்றின ஒரு தகவல் ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். என்னாச்சு பண்ணிக்கலாம் சார். பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்னு ஒரு விலங்கு இருந்தது. அப்புறம் பூமியில் பார்த்த ஒரு பிரணயத்தில் இந்த இனங்கள் மொத்த மொத்தமாக அழிஞ்சிருச்சான் சார். அதை பத்தி கேட்கலாங்க. கொஞ்சம் செத்துப்போய் எடுத்துக்கோங்க. இந்த தடவை நம்ம பூமியில அது இல்லவே இல்லை. புலியோட நீங்க கூட குறைஞ்சிட்டே வருது. அந்த மாதிரி கேட்டேன் நான். இன்னும் சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சு. உங்க கண்ணு இவ்வளவு பெரிய டைனோசர் தெரியுது, இவங்க சிட்டுக்குருவி இருக்கு சார். அது வந்து அழிஞ்சு ஆமா ஊருக்கு ஊர் பவர் இருக்கும் இல்லையா, டவர் இருக்கு. அது உங்கள மாதிரி வயசு பசங்களாம் செல்போன் எடுத்துட்டு நல்லா பேசிட்டு இருக்கீங்க. கண்ணு வச்சுட்டு சார் பாஸ்
ஆனா இந்த காலமாட்டை வச்சு வண்டி எல்லாம் கூட ஓட்ட யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த வண்டியில ஓட்ட ஒரு அமேசிங் சவுண்ட் யூஸ் பண்ணிட்டாங்க. கையில ஒரு ரோப் ஒன்று எடுத்துக்கிட்டு அவைய எல்லாருமே சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க பாப்போம். வெற்றிகரமாக நிகழ்ந்திருக்கும் அதே வேளையில் இதையொட்டி பல திட்டங்களை கொண்டு வர தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இது பற்றி நமது செய்தியாளர் அறிமாவிடம் கேட்கலாம். இந்த முயற்சியை வெற்றிகரமா கொண்டு வந்த ஆபிஜே பல்கலைக்கழகம் அடுத்த 5 வருஷத்துல 10,000 காலை மாடுகளை உருவாக்க முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் கார் நிலையை சமாளிக்க பெட்ரோல் வண்டிகள் பதிலாக மாட்டு வண்டிகளை மீண்டும் கொண்டு வரும் திட்டம் போட்டிருக்காங்க. இதை பத்தி ஆராய்ச்சியில மேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். சொல்லுங்க மேரம், இந்த முயற்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம், நல்ல விஷயம். இந்த காலமாடை வச்சு ஒரு பாட்டு கூட வந்திருக்கு. காலை காலை பாயிண்ட் 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 ஒட்டு காலை பாயிண்ட் 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 இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் சாங். இந்த மாதிரி வீரமான விளையாட்டு விளையாட்டு ஜெயிக்கிறவங்க தான் அந்த காலத்துல தான் பொண்ணை கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன விளையாடுறீங்க? இத்துடன் இன்றைய செய்தியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.